வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். தூத்துக்குடியில் கிராம நிர்வாக அலுவலர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் மொபைல் டார்ச்சரை ஒளிரவிட்டு ஒருங்கிணைந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் என்பவரை பணியில் இருந்தபோது திட்டமிட்ட கொலைவரி தாக்குதலால் அகால மரணம் அடைந்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மணல் கடத்தல் குறித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கும் புகார் அளித்த நிலையில் மணல் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த இருவர் அரிவாளை கொண்டு தலை உடல் கைகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு சென்றுள்ளனர். படுகாயமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி துடிதுடித்து இறந்துள்ளார். எனவே தமிழ்நாடு முதல்வர் உயிர் நீத்த கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தாக்குதலை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதாமல் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவும் சாமானிய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவும் பொது அமைதிக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவும் கருதி திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து சங்க உறுப்பினர்களும் பொதுத்துறை சங்கங்களும் துறைவாரி சங்கங்களும் பொதுமக்களும் முழு ஆதரவு அளித்து அரசு ஊழியர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் உரிய சட்டத்திருத்தம் செய்து ஆணையாக வெளியிட வலியுறுத்தியும் இறந்தவரின் குடும்பத்தாருக்கு நீதி கிடைத்திடவும் ஆவண செய்ய வேண்டும் என மொபைல் டார்ச்சை ஒளிரவிட்டு 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். படுகொலை செய்திட்ட